Good afternoon, students. Today we are going to learn about history of matches and lighters. History of matches and lighter. The fire was the basic of modern humankind's and catalyst for the expansion of our ancestor beyond the border of Africa. It gave us the power to survive in harsh environment, process food and change the shape of the environment we live in. As the millennium went on, the human race started developing advanced tools from the first Neolithic civilizations. The ability to create fire becomes commonplace all around the world. History of matches and lighter. First, the modern technology. அந்த நெருப்பை பற்றின ஆராய்ச்சிகள் இன்னமும் கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அது இந்த நெருப்பு வந்து நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலையான கஷ்டமான சூழ்நிலையும் அந்த சுற்றுப்புறத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்படின்னா இந்த காடு மாதிரி அந்த பகுதிகளை சுத்தம் பண்ணி அதை மனிதர்கள் வாழ்கிறதுக்கான தங்கும் வசதியாக அந்த என்விரான்மெண்ட்டையே மாற்றி அங்கே வாழக்கூடிய அளவுக்கு கொண்டு வரதுக்கு இந்த நெருப்பு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது. இந்த நெருப்பை பற்றின ஆராய்ச்சிகள் பல மில்லியன் கணக்கில் வந்து இன்னும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. நித்தோலியன் சிவிலைசேஷன்ஸ் தான் இந்த காமனாக அந்த ஃபயரை பற்றின ஆராய்ச்சியில் இந்த ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. However, the process was still slower, unreliable and depend upon many conditions, rain, winter, lower portability. Because of this problem, many scientists, chemists and engineers of early human civilization, Mesopotamia, Egypt, India, China, Greece and Rome tried to find some way to make a fire which would be portable and reliable. Since they lacked the knowledge of chemistry and physics, their early efforts were unsuccessful. The only relative success of examples of the making of fire came from China in 5th century AD, where phosphorus coated wood stick. அடுத்து அந்த நெருப்பை கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சி வந்து ரொம்ப ஸ்லோவாகவும் சுற்றுப்புறத்தை டிபெண்ட் பண்ணியிருந்த அப்படின்னா மழை காலத்தில் நெருப்பை பற்ற வைக்க முடியாது. வெயில் அந்த புயல் டைமில் நெருப்பு எரியாது. நெருப்பை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த நெருப்பை கண்டுபிடிக்கும் போது ஃபேஸ் பண்ணாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆராய்ச்சியாளர்கள், கெமிஸ்ட், இன்ஜினியர் இவங்களுடைய அந்த ஐடியாவை வந்து மெசபட்டோமியன், இஜிப்ட், இந்தியா, சைனா, கிரீஸ், ரோமன் மாதிரியான நாடுகள் வந்து அவங்கக்கிட்டேருந்து ஆராய்ச்சியாளர்கிட்டேருந்து இந்த நெருப்பை எப்படி ஒரு இடத்துக்குலேருந்து இன்னொரு ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு அவங்களோட ஐடியாஸையும் கேட்க தொடங்கினாங்க. அது பத்தாதுன்ட்டு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸும் அவங்க போட்ட எஃபர்ட்டில் எந்த பலனும் கிடைக்கல. அடுத்து 5th century சைனாவில் அந்த சல்ஃபர் கோட்டட் ஸ்டிக்ஸ் மூலமாக தான் முதல்ல அந்த நெருப்பை அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கண்டுபிடிச்சாங்க. were used as a catalog for creating fire. By the 10th century, manufacture of this light bring slaves or fire inch sticks was found in all part of China, but the self-igniting matchsticks was not found. However, 1000 years passed, the scientists still did not come close to find the way how to create self-igniting source of fires that would used reliably by the general population. Few impractical and extremely dangerous chemical reactions were present. The basis of modern matches and lighters technology was found by none other than Hemingbert, a German merchant
பாரசிட்ஸ், ஃபார்மசிட்ஸ். இந்த 10வது செஞ்சுரியில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த தீக்குச்சிகளை சைனா வந்து பல நாடுகளுக்கு, அந்த சைனாவில் உள்ள பல பாட்டுக்கு அவங்க உபயோகப்படுத்தினாங்க. ஆனால் அவங்களால சொந்தமாக எரியக்கூடிய அந்த லைட்டர் மாதிரியான டிவைசஸ் எதுவுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியலை. 1000 இயர்ஸ் கடந்த பிறகும் சயின்டிஸ்டால் செல்ஃப் லைட்டிங் சோர்சஸை வந்து கண்டுபிடிக்க முடியலை. அதுக்கப்புறம் இந்த ஹெமிங் பர்ட்னுன்ற ஜெர்மன் மர்ச்சண்டே தான் என்ன பண்ணார்னா, இந்த மாடர்ன் லைட்டர் இருக்கு இல்லையா, லைட்டரை கண்டுபிடிச்சார். ஆல் கெமிஸ்ட் இன் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் 17th century ஹூ இன் தர் என்டர் த லைஃப் ட்ரீம்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் கோல்ட் ஃப்ரம் அதர் மெட்டல்ஸ். டியூரிங் திஸ் கேரியர் ஹீ மேனேஜ் டு எக்ஸ்ட்ராக்ட் பியூர் ஃபாஸ்பரஸ் அண்ட் டெஸ்ட் ஹிஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃப்ளேமபிள் ப்ராப்பர்ட்டி. ஈவன் தோ ஹீ டிஸ்கார்ட் ஃபாஸ்பரஸ் இன் ஹிஸ் ஆல்கெமிக் எக்ஸ்பெரிமெண்ட், His notes proved to be an important stepping stone for future generations of inventors. The first match was created in 1805 by Jean Chanel in Paris. This crude match looked nothing like the modern sticks match we use today. And the Himberg and the merchant and the farmer's ஸ்டிக் ஆல்கெமிஸ்ட் அவங்களுடைய உதவினால் என்ன பண்ணார்னா, அந்த 17th century அந்த மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி கோல்டு எப்படி கோல்டை உருவாக்குறதுன்றது அவரோட கனவாக இருந்தது. அவருடைய கரியரை கொண்டு போகிறதுக்கு பாஸ்பரஸை வச்சு அவர் டெஸ்ட் பண்ணார். பாஸ்பரஸ் வந்து நல்லா சீக்கிரமாக தீ பிடிக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். அதை ஆல்கெமிஸ்ட் வந்து அதை வச்சு கண்டுபிடிக்கிறத விட்டுட்டாங்க. விட்டுட்டு அடுத்தது 1805 ஜேம் சேனல்ன்றவர், பாரிஸில் இருக்கக்கூடிய ஜேம் சேனல்ன்றவர் அவர் என்ன பண்ணார்னா, இந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த நம்ம மேட்ச் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை கண்டுபிடிச்சார். Instead of using phosphorus, Chanel elected to coat a wooden sticks with potassium chlorate, sulfur, sugar, rubber and then dipped that stick into small asbestos bottle filled with sulfuric acid. The connection between acid and the mixture on the stick will start the fire and release very nasty fumes into the face of the user. Over the last 200 years, scientists and engineers from all over the world managed to create matchsticks that we use today. And the phosphorus vandu and the kuchila vachi eriya vekkumbodhu பாஸ்பரஸும் பொட்டாசியம் குளோரைட் அந்த கெமிக்கலை வந்து இந்த குச்சிக்கு மேலே வச்சு கோட் பண்ணி அதை வச்சு எரிய வைக்கும்போது அது வந்து நிறைய புகையை கொடுத்து முகத்தில் புகை அடிச்சிட்டு இருந்தது. அதனால் அப்புறம் 200 இயர்ஸ்க்கு அப்புறம் சயின்டிஸ்ட்டும் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து புகை இல்லாமல் தீ எரியக்கூடிய இப்போ நம்ம உபயோகப்படுத்தி வரக்கூடிய அந்த மேட்ச் ஸ்டிக்ஸை கண்டுபிடிச்சாங்க. Glossary of a term. Millennium, plural of millennia, plural of millennium. Neolithic, relate to the period when human used tools and weapons made of stones and had just developed farming. Alchemist, a person who uses to seem to use Alchemist change ordinary metal into gold. Flaming, something that is flammable, burn easily, discard, to throw something away or get rid of it because of no longer want it. Millennia vandu millennium oda plural term da millennium
மிலேனியன் சொல்கிறோம். நியோத்தலிக்னா அந்த கற்கால மனிதர்கள் இருக்காங்களே, கல்லிலேயே வீடு கட்டி வாழ்ந்து கல்லை வச்சே சமையல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த காலத்து மக்களை தான் நியோத்தலிக்னு சொல்கிறோம். ஆல்கமிஸ்ட், ஆல்கமிஸ்ட்ன்றவங்க யாருன்னா சாதா ஒரு மெட்டலை அந்த தங்கமாக மாற்றக்கூடியவங்கள தான் ஆல்கமிஸ்ட்னு சொல்கிறோம். ஃப்ளேமபிள்னு சொல்லும்போது ஈஸியாக தீ பிடிக்கக்கூடியதான் ஃப்ளேமபிள் சொல்லுவோம். டிஸ்கார்ட்ன்றது எலிமினேட் பண்ணுறது, தூக்கி எறிகிற தேவைப்படாமல் படாமல் இருக்கிறத அகற்றத தான் டிஸ்கார்ட், டெலிட் பண்ணுறது. டாஸ்க் ஒன், டிஸ்கிரைபிங் பீப்புள் அண்ட் தேர் ஆக்ஷன். திங்க் டூ திங்ஸ் பீப்புள் டூ வித் த மேட்சஸ் அண்ட் லைட்டர்ஸ். யூஸ் திஸ் வர்ப், ஸ்டிக் த மேட்ச், ஜெனரேட் ஹீட், செட் ஃபயர், இக்னைட் த ஸ்டவ், லைட் த கேண்டல். மேட்சஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஸ்மால் வுட்டன் ஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர் ஸ்டிஃபி பேப்பர். ஒன் எண்ட் இஸ் கோட்டட் வித் த மெட்டல் தட் கேன் பி இக்னைட்டட் பை ஃப்ரிக்ஷனல் ஹீட் ஜெனரேட்டட் பை ஸ்டிக்கிங் த மேட்ச் அகேன்ஸ்ட் எ சூட்டபிள் சர்ஃபேஸ். சில்ட்ரன் பிளே வித் ஃபயர் செட்ஸ் மோர் தென் 2000 ஃபயர்ஸ் எவ்ரி இயர்ஸ். லைட் இஸ் யூஸ்ட் டு இக்னைட், லைட்டர் இஸ் யூஸ்ட் டு இக்னைட் த ஸ்டவ். மேட்சஸ் ஆர் யூஸ்ட் அஸ் அன் இனிஷியேட்டர் ஃபார் லைட்னிங் த கேண்டல். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மேட்சஸ் லைட்டர் இந்த இதை என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்றத அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அந்த சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க, வெர்ப் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் வந்து அந்த தீ குச்சிகள் வந்து கட்டையால் இந்த மரத்துண்டுகளாலையும் இருக்கும், அல்லது அந்த பேப்பர் மாதிரி உள்ள இதுலேயும் இருக்கும். அந்த தீ குச்சி வந்து எரிய வைக்கிறதுக்கு குச்சியில் மருந்தும் தடவிருக்கும், அந்த பாக்ஸ் மேலே அந்த ரிஃப்ரிக்ஷன் மூலமாக தேய்க்கும்போது ஹீட் ஜெனரேட் ஆகிறதுக்கான சர்ஃபேஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து நிறைய பிள்ளைங்க அந்த ஃபயர் செட்ஸ் சொல்லும்போது பட்டாசு இந்த மாதிரியான அந்த தீயினால் ஏற்படக்கூடிய விபத்துகள் ஒவ்வொரு வருஷமும் 20,000 மேலே நடந்துட்டு தான் இருக்குது. லைட்டர் வந்து தீயை ஸ்டவ்வை பற்ற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம், மெழுகுவத்தியை எரிய வைக்கிறதுக்கு மேட்ச் பாக்ஸை யூஸ் பண்ணுறோம். அப்படி இந்த வார்த்தைகளில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லா வார்த்தையும் யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட் த ஃபியூ சென்டென்ஸ் அபவுட் ஈச் ஆஃப் திஸ் பிக்சர் பிலோ எக்ஸ்பிரஸிங் தேர் பர்பஸ். மேட்ச் ஸ்டிக்ஸ் இஸ் அ ஷார்ட் ஸ்டென்லர் பீஸ் ஆஃப் ஃப்ளேமபிள் வுட் யூஸ்ட் இன் மேக்கிங் மேட்சஸ். மேட்ச் ஸ்டிக் இஸ் யூஸ்ஃபுல் வென் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் a fire to light the candle, to burn a paper and etc. Matchstick modhile paathom theekuchi marakattaigalalo alladhu andha stiffy paper nala seiyapattirukum. Idhu vandhu melugavathi paper indha maariyana porutkala eriya vekkiradhukku use pandrom. Lighter, a lighter is a portable device which generates a flame and can used to light a variety of items which such as cigarettes, gas stove, fireworks, candles or campfire. லைட்டர் வந்து எந்த இடத்துக்கு வேணாலும் ஈஸியாக கொண்டு போகலாம், தேவைப்படும்போது எங்கே வேணாலும் நெருப்பு பற்ற வைக்க முடியும். இதை நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு, சிகரெட் பிடிக்கிறதுக்கு, ஸ்டவ் எரிய வைக்கிறதுக்கு, மெழுகுவத்தி எரிய வைக்கிற இந்த மாதிரி எந்த பொருளையும் எரிய வைக்கிறதுக்கு இந்த லைட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபயர் ஃப்ரம் ஸ்டோன், டு ஸ்டார்ட் எ ஃபயர் வித்தவுட் மேட்சஸ் ஆர் லிக்விட் ஃப்ளூயிட் யூ வில் நீட் எ சர்டன் டைப் ஆஃப் ராக்ஸ் அண்ட் ஸ்டீல்ஸ். த டைப் ஆஃப் ராக் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் இன் ஃபயர் ஸ்டார்டிங் இஸ் ஃப்ளின்ட் ஆர் என் எனி டைப் ஆஃப் ராக்ஸ் இன் த ஃப்ளின்ட் ஃபேமிலி சச் அஸ் குவார்ட்ஸ், சர்ட்ஸ், ஆப்சடின், ஆகட் அண்ட் ஜாஸ்பர். Other stones also have been known to work.
பழங்காலத்தில் அந்த தீக்குச்சி இல்லாமல் நெருப்பை எரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, ரெண்டு கற்களை ஒன்றோட ஒன்று உரசும்போது அந்த தீ பிடிக்கிறதுக்கு தீ பற்றி எரியும். மெனி பொதுவாக இந்த தீ பிடிக்க வைக்கிறதுக்கு வந்து இந்த ஃப்ளின்ட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளின்ட் ஸ்டோன்ஸ் எது இதெல்லாம்னா இந்த எளிதில் தீ பிடிக்கக்கூடிய பாறைகள் எதெல்லாம்னா குவார்ட்ஸ், சர்ட்ஸ், ஆப்சிடியன்ஸ், அகேட்ஸ், ஜாஸ்பர், இந்த மாதிரியான பாறைகளில் சீக்கிரமாக தீ பற்ற வைக்க முடியும். கேஸ் லைட்டர், கேஸ் லைட்டர் இஸ் அ டிவைஸ் யூஸ்ட் டு லைட் எ கேஸ் ஸ்டவ் பர்னர். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் கேஸ் ஸ்டவ் விச் டூ நாட் ஹாவ் ஆட்டோமேட்டிக் இக்னைட்டிங் சிஸ்டம். இட் யூஸஸ் எ ஃபிசிக்கல் ஃபினாமினா விச் இஸ் கால்ட் எ பயசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் டு ஜெனரேட் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க் தட் இக்னைட்ஸ் த கம்பஸ்டபிள் கேஸ் ஃப்ரம் த ஸ்டவ் பர்னர். கேஸ் லைட்டர், கேஸ் லைட்டர் வந்து அந்த கேஸ் ஸ்டவ்வை பற்ற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த கேஸ் ஸ்டவ், இந்த கேஸ் லைட்டர் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா சில ஸ்டவ்லலாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேஸ் ஆன் பண்ணிட்டாலே போதும் அது எரிய தொடங்கும். அப்படி எரியாத அந்த லைட்டர் யூஸ் பண்ணி தான் எரிய வைக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸில் இந்த கேஸ் லைட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேஸ் லைட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா பயசோ எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட் ப்ராசஸ் மூலமாக இது ஒர்க் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகுனா அந்த லைட்டரை நம்ம பற்ற வைக்கும்போது ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க் ஜெனரேட் ஆகும். அந்த ஸ்பார்க் வந்து கேஸில் படும்போது அது தீப்பிடிக்க தொடங்கும். கேண்டல், கேண்டல் ஆர் யூஸ்டு மோ மெயின்லி ஃபார் தேர் ஆஸ்தட்டிக் வேல்யூஸ் அண்ட் சென்ட் particularly to set a soft, warm or romantic ambiance for the emergency lights during electrical power failure and for religious or ritual purpose. Candle, candle main ah engala use pannuvaanga na and the room und warm ah vechirukkradhukagavum and the ரொமான்டிக்கான சுச்சுவேஷன்ஸ்க்கு மெழுகுவத்தியாக ஏற்றி வைக்கிறது. அடுத்து பவர் போயிடுச்சுன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மத சடங்குகளில் இந்த கேண்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பெட்ரோமேக்ஸ் லைட்டு, கிராட்டிஸ் இன்வென்டட் எ ப்ராசஸ் டு மேக் எ கேஸ் அவுட் ஆஃப் பேரஃபின். இட் ஹேஸ் அ வெரி ஹை கலோரிக் வேல்யூ அண்ட் குட் மேக் எ வெரி ஹாட் ப்ளூ ஃப்ளேம். த நேம் Petromax has become synonymous with paraffin pressure lamp in many countries. The design of the lamp was later used to create a cooker based on the same principle. இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய அந்த லைட்டுக்கு பேர் பெட்ரோமேக்ஸ் லைட். இதை வந்து காஸ்டர்ன் என்றவர் கண்டுபிடிச்சார். இது பேரஃபின்ன்ற அந்த கேஸ் மூலமாக இதில் நல்ல ஹை கேலரி ஃப்ளேம் ஜென்ரேட் பண்ண முடியும். அதில் இப்போ எரியக்கூடிய அந்த நெருப்பு வந்து நல்ல அழகான ப்ளூ கலரில் எரியும். இது வந்து நிறைய நாடுகளில் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ப்ரெஷர் குக்கர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ரைட், a paragraph using the sequence expressed on the process of making safety matches using the following flow chart. இங்கே ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அந்த மேட்ச் பாக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றதை வார்த்தைகளால் எழுதணும். இதை இந்த ஃப்ளோ சார்ட்டை பார்க்கும்போது ஈஸியாகவே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். முதல்ல என்ன பண்ணியிருக்கு, அந்த மரத்தை துண்டுகளாக கட் பண்ணுறாங்க. அதான் உட்டன் லாக்ஸ். அந்த மரக்க தீக்குச்சி தயாரிக்கிறதுக்கு தேவையான அந்த பைன் அண்ட் ஆசன் என்ற இந்த ரெண்டு மரத்தை தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அதை என்ன பண்ணுறாங்க, துண்டுகளாக கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு அதை மேல் பட்டையை சீவுறதுக்கான அந்த மெஷினுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அது என்ன பண்ணும், அந்த பட்டைகளெல்லாம் உரித்து சின்ன சின்ன துண்டுகளை
கட் பண்ணிவிடும். கட் பண்ணிவிட்ட பிறகு அதை வந்து ட்ரையிங் மிஷினுக்கு போகுது. மரப்பட்டைகள் வந்து ஈரமாக இருக்கிறது, அந்த ஈரத்தன்மையெல்லாம் போகுது. போன பிறகு அதை பாலிஷ் பண்ணக்கூடிய அந்த மிஷினுக்கு போகுது. பாலிஷ் பண்ண பிறகு அந்த தீ குச்சிகள் ஒவ்வொன்றையும் சின்ன சின்ன பீசஸான அந்த தீ குச்சிகளை வந்து ஊற போடுறாங்க. எதுக்காகனா ஸ்ப்ளிட் சார்ஜ் பண்ணுறதுக்கு, அடுத்த பரஃபினிங் பண்ணுறதுக்கு, அடுத்து வந்து ட்ரையிங். அந்த அப்படின்னா அந்த தீ குச்சி வந்து உரசும் போது சீக்கிரமாக பற்றி பிடிக்கணும் இல்லையா, அதனால் அதுக்கு தேவையான அந்த கெமிக்கலில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைப்பாங்க. ஊற வச்சு அது காஞ்ச பிறகு அதை என்ன பண்ணுவாங்க, பாக்ஸாக ஃபில் பண்ணுவாங்க. பாக்ஸாக ஃபில் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸுக்கு பாக்ஸை என்ன பண்ணுவாங்க, அதோடய ஒவ்வொரு கம்பெனி அவங்களுக்கு நின்று ஒரு டேட்டூ ஸ்கார்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர்ஸை அதில் ஒட்டி அந்த பேக்கெட்டாக கன்வெர்ட் பண்ணி கோடவுனுக்கு அனுப்புவாங்க. இதை அந்த பிக்சரை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ அதை வேர்டிங்லாம் ஸ்பெசிஃபை பண்ணும்போது, ஒயிட் பைன் அண்ட் ஆஸ்பின் ஆர் த டூ காமன் வுட்ஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் மேட்ச் ஸ்டிக்ஸ். உட்டன் லாக்ஸ் ஆர் சென்ட் டு த லாக் கட்டர் அண்ட் உட்டன் பார்க்ஸ் ஆர் பீல்ட் அவுட். வுட்ஸ் ஆர் சாப்ட் அண்ட் சோக்ட் இன் ஃபயர் அடன் அமோனியம் பாஸ்பேட் சன்லைட் டு ட்ரை. ஆஃப்டர் ட்ரையிங் வுட்ஸ் ஆர் பாலிஷ்ட் அண்ட் தென் பாஸ்ட் டு சீவிங் மிஷின் ஃபார் ஸ்பிளிண்டிங், சார்ஜிங், பேரஃபிங் அண்ட் ஹெச்டி கம்போசிஷன். த கன்வைனர் பெல்ட் தட் இஸ் ஃபில்ட் வித் ஹோல் இஸ் ஹோல் இன் விச் ஸ்டிக்ஸ் ஆர் இன்சர்டட். தென் தே ஆர் கேரி டு த டேங்க் தட் கண்டெயின் டூ மிக்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ், ஒன் டு சர்வ் அஸ் அ பேஸ் அண்ட் ஒன் அஸ் அ ஃபைனல் லேயர் ஆஃப் மேட்சல். நம்மளே பார்த்தோம், ஒயிட் பைன் ஆஸ்பன் என்ற இந்த ரெண்டு மரங்கள் தான் மெயினாக தீக்குச்சியை செய்கிறதுக்கு தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த மரத்தை வெட்டி கட்டைகளாக கொண்டு வராங்க. கொண்டு வந்து அந்த மேலே உள்ள தோலை உரிக்கிறதுக்கு லாக் கட்டருக்குள்ளே அனுப்புகிறாங்க. லாக் கட்டருக்குள்ளே அனுப்பின பிறகு அதை என்ன பண்ணுறாங்க, சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணுறாங்க, தீக்குச்சிகளாக கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி அதை அமோனியம் பாஸ்பேட்டில் போட்டு ஊற வச்சு அதை காய வைக்கிறாங்க. காய வச்ச பிறகு அதை பாலிஷிங் மிஷினுக்கு அனுப்பி அதை பாலிஷ் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த பாலிஷ் பண்ணக்கூடிய அந்த மிஷினுக்கு அனுப்பிவிட்டு அந்த குச்சிகளை உரசும்போது அந்த எரியறதுக்கு தேவையான அந்த கெமிக்கல் காம்போசிஷன் ஸ்கூலில் அதை ஃபிட் பண்ணுறாங்க. ஊற வச்சு எடுக்கிறாங்க. எடுத்த பிறகு அதை ஒரு கன்வைனர் பெல்ட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அந்த பெல்ட் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு குச்சியும் பிடிக்கும். பிடிச்சி அதுக்கு மேலே அந்த தீக்குச்சிக்கு மேலே கெமிக்கல் இருக்குள்ளே மருந்து, அந்த மருந்தை தடவிவிடும். இன்னொரு ஒரு சைடில் என்ன நடக்கும்னா, அந்த மேட்ச் பாக்ஸுக்கு அவுட்டர் கவரிங் இருக்கு இல்லையா, உரசுவும் இல்லையா, அந்த மரப்பை அந்த பாக்ஸில் தேவையான அந்த கெமிக்கல் எரிய வைக்கிறதுக்கான அந்த கெமிக்கலையும் ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணிகிட்ருக்கும். இப்படி தீக்குச்சி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கும் ஒரு சைடில், அடுத்து அதுக்குள்ள பாக்ஸுக்கும் அந்த கெமிக்கல் ஓட்டுறதுக்கான அந்த இதுவும் ரெண்டும் நடந்துகிட்ருக்கும். அந்த தீக்குச்சி ரெடி ஆன உடனே என்ன பண்ணுன்னா, கன்வைனர் தென் மூவ் டு த மேட்சஸ் அவே ஃப்ரம் த டேங்க் அலோவிங் தெம் டு கெட் ட்ரை. Dried matchsticks are then discarded and wrapped in tins. In the package section, matchsticks in hundreds. Cartoon is placed over the packet, finally stored in godown. அடுத்தது அந்த தீக்குச்சியில் மருந்து ஒவ்வொன்றும் இந்த கன்வைனர் பெல்ட்டு வச்ச பிறகு அந்த மருந்தை காய விடுவாங்க. காய்ஞ்ச பிறகு அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சு இந்த தீ மேட்ச் பாக்ஸில் தீ அந்த உரசும்போது தீ பிடிக்கிறதுக்கு கெமிக்கல்லாம் வைக்கிறாங்களே அதுவும் ரெண்டும் காய்ஞ்ச பிறகு ஒவ்வொரு மேட்ச் பாக்ஸுக்குள்ளேயும் டென்ஸாக குச்சிகளை அடுக்கிறாங்க. அடுத்து ஒவ்வொரு பேக்கெட்டில் ஹண்ட்ரட்ஸாக அதை வச்சுட்டு மொத்தமாக அதுக்கு மேலே ஒவ்வொரு கம்பெனியோட லோகோ
இந்த கார்ட்டூன் மாதிரி அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டுறாங்க. ஒட்டி கடைசியாக பேக் பண்ணி அதை குடோனில் ஸ்டோர் பண்ணுறாங்க.